B for C for Teacher வணக்கம் வணக்கம் ஓட்டு போடுங்க அங்க ஒரு ஓட்டு Teacher வணக்கம் வணக்கம் இந்த தடவையும் எலெக்ஷன்ல நிக்கிறேன் மறக்காம ஓட்டு போடுங்க ஸ்கூல்ல ஒழுகுற ஓட மாத்தி கொடுங்கன்னு எவ்வளவு தடவை கேட்டோம் நீங்க மாத்தி கொடுக்கல இப்போ ஓட்டு கேட்டு வந்துட்டீங்க 10 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க இந்த தொகுதி மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்கீங்க டேய் கதவு மூடுங்கடா ஏண்டி நீ போடுற ஒத்த ஓட்டுக்கு நான் மொத்த சாதனையும் சொல்லணுமா சொல்றேன் பட்டியல் போட்டுக்க 16 குடியை கெடுத்திருக்கேன் 10-15 கொலை பண்ணிருக்கேன் மக்கள் பணம் 2 கோடி கொள்ளடிச்சிருக்கேன் 200 ஏக்கர் புறம்போக்கை என் பேர்ல வளைச்சு போட்டிருக்கேன் இதுல வெட்டுப்பட்டவன் 200 பேரு ஊரு விட்டு ஓடினவன் 300 பேரு இது கிடையில எதிரி 30 பேரை அடக்கியிருக்கேன் அழகி 10 பேரை இதான் நீ கேட்ட 10 ஆண்டு சாதனை இந்த கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் உன் பசங்க கிட்ட வச்சுக்க எங்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்க பதிலுக்கு பதில் தான் பழிக்கு பழி தான் உங்க டீச்சர் கேட்ட கேள்விக்கு விளக்கமா பதில் சொல்லிட்டேன் கண்டிப்பா எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க தொண்டர்களே இன்னியோட தேர்தல் பிரச்சாரம் முஞ்சி போச்சு நாளைக்கு மறுநாள் ஓட்டு பதிவு எல்லாரும் ஊத்திக்கிட்டு பொத்திக்கிட்டு படுங்க அண்ணே நாம இது வரைக்கும் 40 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கோம் அதுல 3 லட்சம் ரூபா போஸ்டுக்கே செலவாயிருக்கு ஆனா அவனுக்கு ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் கூட ஓட்டலனே அது மட்டும் இல்லனே நம்ம விளம்பரம் இல்லாத சுவரே கிடையாது ஆனா அவங்க சுவத்துல ஒரு கறிக்கோடு கூட போடல நீ ரோடு போடாத அண்ணே நீங்க நுழையாத வீதி இல்ல போகாத வீடு இல்ல பார்க்காத ஆள் இல்ல இவ்வளவு ஏன் நாய் ஒண்ணுக்கு இருந்து தந்தி கம்பம் சாஞ்சிடாது அது மாதிரிதான் அவன் என்னை எதிர்த்து நிக்கிறது போன எலெக்ஷன்ல 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சேன் இந்த எலெக்ஷன்ல மொத்தம் 3 லட்சம் ஓட்டும் எனக்கு தான் அண்ணே அண்ணே விடிய காலையில வேட்டு வச்சுட்டாங்கண்ணே நம்ம குடி கெட்டுச்சு நாசமா போச்சு நீங்க மண்ணை கவ போறீங்கண்ணே என்னடா சொல்ற நான் என்னத்தனே சொல்றது அங்க டிவிய பாத்துட்டு ஊரே பாத்துக்கிட்டே இருக்குது போங்கண்ணே டிவிய போடுங்கண்ணே புவரசு இன்னும் 10 நிமிஷத்துல இந்த சூலம் டிவி இருக்கிற இடம் தெரியக்கூடாது தரமட்டமாக்கிடு சரிண்ணே டேய் வாங்கடா சூலம் டிவி இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அண்ணாத்தர் மன்னிக்கவும் சூலம் டிவி நேரத்தெதிர்க்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது உண்மையை சொல்லணும்னா அவன் தான் உங்களுக்கு அதிர்வெட்டு வச்சிருக்கான்
இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா அட்ரஸ் மாறி மாறி இருக்கணே. இது கிடையில எதிரி 30 பேரை அடக்கிருக்க, அழகி 10 பேரை. அட கொலகார பாவிகளா? அவ உங்க வாயத்தான் கலரினா, ஆனா நீங்க உங்க குப்பை மேட்டையே கலரிட்டீங்க. மீண்டும் மன்னிக்கவும், குளம் தூவி பழைய முகல் குளம் தூவி இதே முகவரியில் பரபரப்பு. டிவில போட்டு பப்ளிக்ல பிலிம் காட்றியா? அட்ருவாமா பகுந்திரவா வந்து ஏய் எங்க அண்ணே பூகுன்றா எத்தனை கொலை பண்ணிருக்காரு, அதுல இது ஒண்ணுடா. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? இழுப்பா டேய் டேய், அந்த மூர்த்தியை விட சொல்றா. நீ முதல் அந்த ஈஸ்வர விடுறா. டேய் டேய், அவனே பாக்குற விடுறாங்கல்ல. அண்ணே இங்க நடக்குறது எப்படின்னு அங்க தெரியுது, அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி சொல்ற. எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியுதுடா. என்ன சொல்ற? லைவா தெரியுதுப்பா, நேரடி ஓய்வா. நாங்க ஓட்டுக்காக எத்தனை குலம் வேணாலும் பண்ணுவோம்டா. டேய் கிளம்பி வாங்கடா. என்னடா பில்ட் பண்ணிருக்க? பொத்திட்டு போ போ. அது ஏன் போனே? இவன் ஏன் முறைக்கிறேன்? சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் 17 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். வேட்பாளர் பூங்குன்றன் 28 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். மூன்றாவது சுற்றின் முடிவில் சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் 47 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். வேட்பாளர் பூங்குன்றன் அவர்கள் 8 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். இளையங்குடி வேட்பாளர் மாணிக்க வாசகம் 3000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். தேர்தல் இறுதி முடிவுகள். இந்த தேர்தலில் வியப்பூட்டும் செய்தி, கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பூங்குன்றன் வெறும் 10 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து நின்ற சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் கடைசி சுற்று வரை முன்னணியில் இருந்து மிக குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். எதுக்குடா மாலை போடுறீங்க? என்ன மூணாம் முறை ஜெயிச்சிருக்கல? எத்தனை ஓட்டுல? 10 ஓட்டுல ஜெயிச்சம். 10 ஓட்டோ 100,000 ஓட்டோ வெற்றி வெற்றி தானே. எத்தனை ஓட்டு கள்ள ஓட்டு போட்டீங்க? 25,000 ஓட்டுனே. அது போடலன்னா சொல்றா? போடலன்னா தோத்துருப்போம்னு. நான் தோத்து போற நிலைமைக்கு வர காரணம் யாரா? யாரா? ஈஸ்வரன். என்னடா ஈஸ்வர் ஈஸ்வர? இந்த மாலையில அப்படியே வச்சுக்கோங்க. அவன் பணத்துக்கு போனோம். டேய் தூக்கிட்டு வாங்கடா அவனை. என்ன ஆள் மேல இவ்வளவு பாட்டுமா வரீங்க? அந்த படுவாவி எம்எல்ஏ மறுபடியும் ஜெயிச்சுட்டா, எப்ப என் வீட்டுக்கு வந்துருவானோ பயமா இருக்குமா. கொஞ்ச நேரம் உன் வீட்டுல இருந்துட்டு போகட்டா. இதெல்லாம் போய் என்ன கேட்டுக்கிட்டு தாராளமா இருந்துட்டு போங்க. வாங்க.
வண்டியை நிறுத்து, நிறுத்திடா. என்னம்மா எங்க நிக்கிற? என் கூட கிளம்பு. எங்க? எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் எங்க கூப்பிட்டாலும் வரேன்னு இல்லையா சொன்னேன்? அதுக்கு இப்படி ரோடு நீ எதுவும் பேசாத, என் கூட கிளம்பு. துணிமணியாவது மாத்திட்டு வரேன். ஒன்றும் வேறடா, வண்டியை திருப்பு.